கிருஷ்ணகிரி அருகே பலத்த காயத்துடன் இளைஞர் உடல் மீட்பு. கொலை என பெற்றோர் குற்றச்சாட்டு. மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கை. உறவினர்கள் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை டிபி சாலையைச் சேர்ந்த வீரபாண்டியன் ஒப்பந்த முறையில் வாடகை லாரியும் வீடும் வேலை செய்து வருகிறார். விளக்கமாக வேலைக்கு சென்ற வீரபாண்டியன் நேற்று இரவு வீடு திரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். இன்று அதிகாலையில் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள கொண்டேப்பள்ளி கிராமத்தின் அருகே மர்மமான முறையில் இரத்த காயங்களுடன் சடனமாக வீரபாண்டியன் உடலை பார்த்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த இந்த நிலையில் கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொழில் போட்டி காரணமாக வீரபாண்டியனை கொலை செய்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி கொலை செய்த நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிலையில் வீரபாண்டியன் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக மருத்துவ அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக போலீசார் அவரது உறவினர்களுடன் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கேட்டு அதிர்ச்சி அடைந்த வீரபாண்டியன் உறவினர்கள் திட்டமிட்டு அடித்து கொலை செய்து இரத்த காயத்துடன் உடலை மீட்டு இந்த நிலையில் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது, குற்றவாளிகளுக்கு சாதகமாக போலீசார் செயல்படுவதாக குற்றம் தெரிவித்து கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் இருபுற போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மருத்துவ அறிக்கை முழுமையாக கிடைத்த பிறகு இறப்புக்கான காரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதாக போலீசார் தெரிவித்ததன் பேரில் உயிரிழந்த வீரபாண்டியனின் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.